பார்க்கும்போது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் டீசர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த கெட்டப் இந்த லுக் இப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இது வந்து வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ டீசர் விட்டுருக்காங்க. ஸோ யார் படம்? ஸோ படம் பேர் வந்து மார்க் ஆண்டனி. ஸோ அப்படிதான் அவங்க பேர் வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் பேர் தான் இது. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஸோ யார் இருக்கானா, எல்ஜே சூர்யா அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் விஷால் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது டைரக்ட் பண்ணியிருந்தது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் மியூசிக் பை ஜி பிரகாஷ். ஸோ இது வந்து டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு லாஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான். ஸோ அவங்களோட ஐடியா எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தையுமே பார்க்கறதுக்கு அவங்க லுக்கு சூர்யாவோட கேட்டப் விஷால் சாரோட கேட்டப்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக்கில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டீசர் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இல்லை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய போன்றா இது. எஸ், இது மட்டும் அந்த கேங்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு கிடைச்சது. ஹிஸ்டரி நல்லவன, ரொம்ப நல்லவன் சொல்லும், ஆனா கெட்டவன. ஆண்டனியா, அவன் செத்து 20 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு நாள் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சருக்கு வந்துடுவீங்க சார். போன்ல டைம் டிராவலா, புதுசா இருக்கு. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். டீசர் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து நேரத்தே வந்துருந்துச்சு, ஆனால் நாங்கள் வந்து இவங்க நைட் ஷிஃப்டில் இருந்ததுனால எங்களால் பண்ண முடியல. அப்புறம் ஒரு மத்த இப்போ கமெண்டில் தான் நான் பார்த்துருந்தேன், அவங்க இந்த டீசர் ரிலீஸ் ஆகிட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கிறதுனால மார்னிங் எழுந்துச்சு உட்காந்துருக்கோம் நாங்கள். ஸோ உண்மையிலே ஆக்சுவலாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எஸ்ஜி சூர்யா சார் ஆக்டிங், அப்புறம் விஷால் சார் ஆக்டிங். ஆக்சுவலாக ரெண்டு கேரக்டர் எனக்கு அந்த டைட்டில் இன்னும் மார்க் உள்ளவங்க ஆண்டனியோடவங்க. ஸோ இப்போ வந்து இதில் எப்படின்னா, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவி. ஆல்ரெடி எஸ்ஜே சூர்யா சார் வச்சனால இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, மாநாட்டில் ஆல்ரெடி டைம் ட்ராவல் வந்து எஸ்ஜே சூர்யா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் அதில் ஒரு டைலாக் வேறு எஸ்ஜே சூர்யா சொல்கிறாங்க, நானே எல்லாத்தையும் மறந்து திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதை லைட்டாக கனெக்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய கெட்டப் இருக்குது. ஸோ விஷால் சாருக்குமே ஐ திங்க் ஒரு 3 கெட்டப் இருக்குது, அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா சாருக்குமே ஒரு 3 கெட்டப் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் செல்வராகவன் சார் இருக்காங்க, அப்புறம் சுனில்னு ஒரு தெலுங்கு ஆக்டர் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ டைம் ட்ராவல் மூவி ஆல்ரெடி நம்ம இப்போலாம் தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 மூவிஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுவுமே அந்த ஜானரில் வருது. ஸோ அதே மாதிரி பர்டிகுலர் வந்து ஒரு ஃபோன் த்ரூ டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு கான்செப்ட்லாம். ஸோ அது மாதிரி சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் ஆக்டிங், அவங்களோட டைலாக் டெலிவரி, ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசுறது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் விஷால் சார் ரொம்ப தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு டைலாக் வந்து லாஸ்ட்ல ஒரு இது சொல்றாங்க, நான் ஒன்றும் மார்க் கிடையாது பண்ணிக்கிறதுக்கு, நான் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. மார்க் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க, ஆண்டனி கொஞ்சம் கெட்ட
நினைக்கிறவங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து அதே டைலாக் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து மதுரை என்ன சொல்லுவாங்க, நல்லவன் ஹிஸ்ட்ரி வந்து எப்போவுமே நல்லவன் நல்லவனாக காட்டும், கெட்டவன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபைட்டிங் சீன் அந்த மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ ரெண்டு கேரக்டர் இருக்குது, ரெண்டுமே வித்தியாசமான கேரக்டர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொன்று மியூசிக் சொல்லி அதுவும் ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துலையுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து டைம் ட்ராவலில் ஒரு கேங்ஸ்டரை மாதிரி கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. செல்வர் ஆன்சர் போயிருக்கு. ஸோ அதான் சொன்ன மாதிரி இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டப் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. செல்வர் ஆன்சர்லாம் முடியெல்லாம் பெருசாக வச்சு அப்படி ஒரு மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் காமிக்காகவும் கொஞ்சம் நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ படம் வருது கூடிய சீக்கிரம். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.